அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் இருக்கிற இருவாச்சி மல்லி, ராமேஸ்வரம் மல்லி, குண்டு மல்லி. இது நான் லாஸ்ட் அக்டோபர் 30th கட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ 12-13 டேஸ்லேயே வந்து இது வந்து நல்ல ஷூட்ஸ், புதிய தளிர் வந்து நிறைய வந்துடுச்சு. எல்லா தளிர்லேயுமே நிறைய மொட்டு வந்திருக்கு, மேக்ஸிமம் 3-4 மொட்டு வரைக்கும் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது செடி. ஸோ நான் மழை டைமில் தான் ரொம்ப கட் பண்ணி, ரொம்ப ஷார்ட் ப்ரூனிங் தான் பண்ணிவிட்டேன். அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா இங்கே கண்டினியூஸாக எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப மழை இருக்கிறனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோத்தாக இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஃப்ளவரிங் பூஸ்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு. நான் கட் பண்ணி விட்டதுமே அதில் வந்து சின்ன சின்னதாக தளிர் வருது அப்படின்னு நமக்கு தெரியும் போது, நான் வந்து நானோ யூரியா அப்படின்னு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து மேக்ஸிமம் நம்ம செடி வந்து ரொம்ப க்ரீனிஷாக வைக்க ஹெல்ப் பண்ணும். அண்டு அது ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசரும் கூட, இலைவழி ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம மூட்டில் வந்து உரம் போடலைனாலும் இந்த ஸ்ப்ரே நம்ம அடித்து விட்டோன்னா நிறைய பட்ஸும் கொடுக்கும், செடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஃபெர்டிலைசர். ஸோ மழை டைமில் வந்து செடியில் நிறைய மொட்டு வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிஏபி ஃபெர்டிலைசர் வந்து மழை டைமில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது வந்து நிறைய பூ பூக்கிறதுக்கு, மொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான், ஆனால் மழை டைமில் வந்து நம்ம சாயலுக்கு வந்து ரொம்ப வந்து எஃபெக்ட் ஆகாது. ஆனால் அதே சமயம் நமக்கு நிறைய பூவும் கொடுக்கும். சில நேரத்தில் எனக்கு உரம் போடுறதுக்கு டைம் இல்லைனா நான் இந்த நானோ யூரியா ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸ்ப்ரே பண்ணாலே நமக்கு அதுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். கண்டிப்பாக நான் ஸ்ப்ரே பண்ணி அதில் வந்து பட்ஸ் வராமல் இருந்ததே இல்லை. அது வந்து பூத்து முடியிற வரைக்குமே அந்த செடி வந்து அவ்வளோ பச்சை பச்சையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசர் வந்து. நீங்கள் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கெமிக்கல் அது ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான். நம்ம முன்னாடி வந்து தரையில் வந்து யூரியா போடுவாங்க, விவசாயங்கள் எல்லாம் போடுவாங்க. ஆனால் அது தரைக்கு வந்து மண்புழுக்கு வந்து ரொம்ப கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து எந்த ஒரு எஃபெக்டுமே ஆகாது. முக்கியமாக மண்ணுக்கு வந்து எந்த பாதிப்புமே இருக்காது. இது வந்து நான் 1 லிட்டருக்கு 2 ml அந்த ரேஷியோவில் தான் யூஸ் பண்ணுவேன். பாட்டிலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நான் கரெக்டாக நோட் பண்ணலை. ஆனால் நான் மேக்ஸிமம் எல்லாமே 2 ml அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணதில்லை. சிலது வந்து 2 ml அப்படி அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ண சொன்னாலும் நான் அதில் கொடுத்துருக்க ரேஷியோக்கு கொஞ்சம் கீழே தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் அந்த நானோ யூரியா ஃபெர்டிலைசர். இது வந்து 500 ml. இது நான் வாங்கி மேக்ஸிமம் 9 months ஆகுது. மாதத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணால் போதும், சாரி மாதத்துக்கு 1 வாட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் எல்லா ஒரு டேட் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த இந்த மாதம் நான் வந்து 10ஆம் தேதி யூஸ் பண்ணுறேன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி 1 மந்த்துக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அதில் வந்து 2x கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வேறு ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து 1 வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.